இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வர்ற நீங்களாக இருந்தால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தொடர்ச்சியாக இப்போது ஜெர்மன் ஃப்ரைபூர்க்ன்ற சிட்டியோட டூர் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து அந்த ஃப்ரைபூர்க் சிட்டியோட லாஸ்ட் டூர் வீடியோவாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, 1859 1861 கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான், கோட்டையோட கட்டடம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இது வந்து 1.25 ஹெக்டார் பரப்பளவில் இந்த இடம் இருக்குது. நடுவில் வந்து தண்ணி பாயிற இடங்கள்லாம் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே எடுக்கலான்னு தான் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை நான் என்ட்ரன்ஸ் மட்டும் கூட்டி போய் காமிக்கிறேன் எப்படி உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. வாங்க நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். பெரும்பாலும் வீடியோ எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போது 2003 இந்த இடத்தை சுற்றி இருக்கிற பூங்காவாக இருக்கட்டும், இந்த இடத்தை வந்து ஒரு நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இதுதான் நாங்கள் நார்மலாக இருக்கிற ஹோட்டல். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரைபூர்க்கோட மின்ஸ்டர். ஸோ இது அந்த ஃப்ரைபூர்க்கோட வரைபடம் தான் முதல் பார்த்தோம். இப்போ நம்ம சிட்டிக்கு போயிட்டு ஏதாச்சும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷ்லோஸ்பெர்க்னு ஒரு பேர்க்கு இருக்குது, அது நம்ம நடந்து போக போகிறோம். அப்படி போகும்போது என்னென்ன பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு ஏசியா நாட்டு சாப்பாடு வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கர்மான்னு சொல்லி. இப்போ வந்து இங்கே காலநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப அதிகமாக குளிரும் கிடையாது, நடுத்தரத்தில் இருக்குது. ஸோ சம்மரில் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகமான மக்கள் இருந்து சாப்பிடுவாங்க குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீடியோவை மறுபடியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து தேமோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி. அது என்ன தேமோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கோவிட்டுக்காக போடக்கூடிய தடுப்பூசிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஒரு தேமோ தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இங்கே வந்து போலீஸ் எல்லாமே, செக்யூரிட்டி போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டம் ஸ்மூத்தாக செஞ்சிட்ருக்காங்க. Gibt es eine Großdemonstration um die Ecke in Kiel-Straßburg? நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் வந்து, இப்போ நாங்கள் இடைக்குள்ள வந்து ஒரு ரெண்டு மணித்தாளத்துக்கிட்ட நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போலேருந்து அந்த யூனிவர்சிட்டி ஏரியாவிலேருந்து நடந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அந்த தேமோன்ஸ்டேஷன் தேமோ பண்ணுறவங்க, அந்த போரா ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க வராங்க.
ஸோ அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் ஷ்லோஸ்பெர்க்கு போகிறதா இருக்கோம். இந்த கோவிட் தடுப்பூசிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வந்து காலையில் தொடங்கி இப்போ பின்னேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது தொடர்ச்சியாக சிட்டி ஃபுல்லாக அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் இப்போ தொடங்கின இடத்துலையே அவங்க போயிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுடுவாங்க. இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே இருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே இருக்கோம். இப்போ இது வந்து ஒரு சர்ச்சிடம். இந்த இடத்த வந்து ஸ்டீலிங்கர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓல்ட் டவுன், அதாவது இந்த இடத்தோட ஆல்ஸ்டாத்தன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஃப்ரைபுர்க் சிட்டி டூரோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சுற்றுச்சூழலை நட்பாக கொண்ட நகரமாக ஃப்ரைபுர்க் விளங்குதுன்னு சொல்லி. இங்கே வந்து துவிச்சக்கர வண்டி, அதாவது சைக்கிளை வந்து பாவிக்கிறதுக்கு ரொம்பவே அரசாங்கம் ஊக்கப்படுத்துகிறாங்க. அதில் தான் ஒன்று இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து சைக்கிளை போகிறவங்களை வந்து கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்துட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளவு சைக்கிள் இந்த பாதையால் ஓடி இருக்காங்க, CO2-ஓட அளவு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்றத இதில் காட்டுறாங்க. இப்போ வந்து மார்ச் மாதம், இதில் பார்த்திங்கன்னா 500,000 மேற்பட்ட சைக்கிள் இந்த பாதையில் போயிருக்கு. இன்றைக்கு மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் 8,198 சைக்கிள் இந்த வழியாக போயிருக்கு. இப்போது இந்த ஃப்ரைபுர்க் சிட்டியோட கடைசியாக பார்க்க வேண்டிய இடமாக இருக்கிறது வந்து ஷ்லோஸ்பெர்க். இப்போ நம்ம ஷ்லோஸ்பெர்க்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் வந்து ஆகுஸ்தீனர் மியூசியம் ஒன்று இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு மடாலயமாக இருந்தது. அப்புறம் 1827 ஆண்டில் வந்து நாடகங்கள் பண்ணுற ஒரு இடமாக அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1923 இருந்து தான் மியூசியமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் போகலை. ஸோ இப்போ முன்னுக்கு பார்க்குறது வந்து ஷ்வாபன்தோர், அதாவது வந்து ரெண்டாவது ஆக பழமை வாய்ந்த ஒரு கோபுரம், கோட்டை கோபுரம் என்று கூட சொல்லலாம். இப்போது முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மார்டின்ஸ் தோறும் ஷ்வாபம் தோறும் தான் இந்த ரெண்டு தோறும் தான் மிச்சம் இதில் இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஷ்வாபம் தோர் வந்து 1250 ஆண்டு கட்டப்பட்டது. அந்த போன முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மார்டின்ஸ் தோரை பற்றி. அது வந்து 1238 ஆண்டு கட்டப்பட்டது. ஸோ இந்த ஃப்ரைபுர்க்கில் வந்து இந்த ரெண்டு மார்டின்ஸ் தோறும் ஷ்வாபன் தோறும் தான் மிச்சம் இருக்கிற ரெண்டு கோபுரம், கோட்டை கோபுரமாக கருதப்படுது. இப்போ நீங்கள் இந்த ரோட்டுக்கு
கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சக்கர வண்டி போகிறதுக்கான பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது எங்கள் நாட்டில் சுவிஸ்லேயும் கூட திருச்சக்கர வண்டி போகிறதுக்கு மஞ்சள் கோட்டாக ஒரு சின்னதாக சைக்கிள் போகிற அளவுக்கு இடம் விட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் போகிறதுக்கான இடமே வந்து அரைவாசி காவாசி ரோட்டை எடுத்துடுது, ரொம்ப அகலமாக இருக்குது சைக்கிள் போகிறதுக்கான இடம் வந்து. இப்போ ஷ்லோஸ்பெர்க் மலைக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது, நடந்து போகலாம். அது தவிர ஷ்லோஸ்பெர்க் பான்னு சொல்லி ஒரு கேபிள் கார் மேலே போகுது, நடக்க முடியலைன்னு சொன்னால் ஷ்லோஸ்பெர்க் பான்னு சொல்கிற அந்த கேபிள் கார் மூலம் மேலே போகலாம். இப்போ நாங்கள் நடந்து தான் போக போகிறோம். நடந்து பார்க்கும்போதே ஃபுல் சிட்டி ரொம்ப அழகாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷ்லோஸ்பெர்க்கோட கதை என்னென்னு சொன்னால், இது வந்து 11th century முற்பகுதியில் வந்து சேரிங்கன் என்று அழைக்கப்படுறவங்களால் வந்து பூர்காலத்தன் ஷ்லோஸாக ஒரு மலையே கட்டப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் வந்து கோட்டைகள் அப்புறம் அதில் இருக்கிற சின்ன அரண்மனைகள் என்று மீண்டும் கட்டி அதை வந்து ஷ்லோஸ்பெர்க் என்று பெயர் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஷ்லோஸ்பெர்க்கோட உச்சி உயரம் வந்து 456 meters உயரமாக சொல்லப்படுது. இதில் வந்து ஆகலும் உச்சிக்கு போனால் வந்து இந்த சிட்டியை ஃபுல்லாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாலையில் வந்து ரொம்ப கண்ணுக்கு இனிமையான சன்செட் பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்ச தூரம் தான் மேலே வந்தோம், பார்க்கும்போதே சன்செட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அரவாசி தூரத்தில் இருக்கோம், பார்க்கும்போதே சிட்டி தெரியுது. கொஞ்சம் நடுப்பக்கத்துக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது மேலே போயிட்டு சன்செட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃப்ரைபூர்க் மின்ஸ்டர் சர்ச். இதுலேருந்து பார்க்கும்போது கோபுரம் ரொம்ப அழகாக, அந்த சர்ச்சோட முழுமே வடிவாக தெரியுது. கோபுரமும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது.
ஸோ நாங்கள் இப்போது மேலையோட ஸ்லோஸ்பேக் மேலையோட உச்சிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுது பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லோஸ்பேக்கு கீழே வந்துட்டு பிக்னிக் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. இதில் உட்காந்துட்டு சன்செட்டை ரசிச்சுக்கிட்டு பிக்னிக் செஞ்சு ஃபேமிலியோடு வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். யா, நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு இடம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இந்த ஸ்லோஸ்பெர்க்கில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து வான்வழி தாக்குதல்லிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பதுங்கு குழிகள் எல்லாம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அது தவிர 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 1944ஆம் ஆண்டு இரவில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததாகவும், அதில் வந்து ஏற்பட்ட மக்களின் சேதத்துக்காக இந்த ஞாபகார்த்தமாக இந்த சிலை கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஸ்லோஸ்பெர்க்கில் வந்து திராட்சை பழம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ கீழே பார்க்குறதெல்லாம் திராட்சை பழம் மரங்கள் தான். அப்புறம் சிட்டி சுற்றிலும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களில் வந்தால் இங்கே பீர் கார்த்தன் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் உட்காந்துட்டு நகர காட்சியை பார்த்துட்டு நாம் சாப்பிட்றதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதான் அந்த கார்டன் இருக்குது. இந்த வீடியோவில் எங்களோட 2 நாள் சிட்டி டூர் ஃப்ரைபூர்க் நிறைவுக்கு வருது. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரைபூர்க் சிட்டியோட எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னு சொன்னால் அதோடய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.